தமிழ் தேசம் என்பது இனவாதம் என்கிறார்கள். அப்போது நாம் பிறப்பதற்கு முன்பு ஐயா என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பித்தாரே, அது என்னவாதம்? அது பக்கவாதமா, முடக்குவாதமா, அது என்னவாதம்? நாம் தமிழர் என்பது இனவெறி என்கிறார்கள். அப்போ நாம் திராவிடன் என்பது அது சரங்கு சொரியா, அது என்னது? அது இனவெறி இல்லையா? அது என்னது? எவரவர் தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும், அது பாசிசம், அது இனவாதம் என்று சொல்கிறார்களோ, என் அன்பு பிள்ளைகளை, இன்றையிலிருந்து அப்படி அடிக்க விடுகிற வீட்டில் 10 பேர் பெட்டியும் பாயோடு எடுத்துக்கொண்டு படுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, உங்க வீடா? ஆமா, நீங்க அப்படி ஓரமா படுத்துக்கிறீங்க, நாங்க இந்த ஓரத்தில் கொஞ்ச நாள் படுத்துக்கிறோம். ஐயா, அவர் நேரடியா காவல்துறைக்கு போவார். அப்போது கேளுங்கடா, உன் வீட்டுல 10 நாள் படுத்துக்கிறதுக்கே இவ்வளவு வலிக்குதே, என் நாட்டை பல ஆண்டுகளா ஆண்டுகிட்டு இருக்கிய, எனக்கு எவ்வளவு வலிக்கும்? உன் வீட்டுக்கு என் நாட்டுக்கு ஒன்னாடா? அப்போ கேட்கணும், இது எவராவது பத்திரிகையில் இந்த செய்தியை கொடுத்தால் அவர் வீட்டுல தயவு செய்யப்படுங்க, என்ன வழக்கு வந்தாலும் எதிர்கொள்வோம். இது சேட்டை தானே? நான் என்ன கேரளாவில் நின்று கேரளாவை ஆண்டே தீர்வேன், உம்மன் சாண்டிக்கு பதிலாக நான் தான் முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றேன்னா, ஆந்திராவில் நின்று அந்த சந்திரபாபு நாயுடுக்கு பதிலாக நான் தான் முதலமைச்சராகனு சொல்றேன்னா, இல்ல கர்நாடகாவில் நின்று சித்தராமையா தவிர நான் தான் ஆடணும்னு சொல்றேன்னா, என் தாய் நாட்டில், என் தாய் நிலத்தில் இந்த மண்ணின் மகன் ஆள்வது தார்மீக கடமை, அதற்கு துணை நிற்க வேண்டியது அனைத்து தேசிய இனங்களின் கடமை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இந்த நிலத்தில் குறைவாக வாழுகிற தெலுங்கர் அடுத்த 2 பெரிய தேசிய நிலத்தில் பெருந்தேசிய இன மக்கள், இங்கே குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மலையாளிகள் கேரளாவில் பெருந்தேசிய இன மக்கள், இங்கே குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற கன்னடர்கள் அடுத்த பெருநிலத்தில் பெருவாறு பெருத்து இருக்கிற தேசிய இனத்தின் மக்கள். ஒரு தேசியம் தமது உரிமைக்கான அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிற போது அதே நிலத்தில் வாழ்கிற பிற மொழிவழி தேசிய இனங்களை பகையினங்களாக மாற்றிக்கொண்டு வெல்ல முடியாது. அவனுக்கு வாழ் உரிமை மட்டும் கொடுக்கவில்லை, வாக்குரிமையும் கொடுத்திருக்கிறோம். அதை உணர்ந்துதான் சொல்கிறோம், இந்த கட்சி அனைத்து மக்களுக்குமானது, இதன் அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது, ஆனால் தலைமை எப்போதும் தமிழனுக்கே ஆனது. இதுதான் எமது தத்துவம்.